வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குடும்பஸ்தரை எவ்வித காரணமுமின்றி கைது செய்துள்ளதாகவும், கைது செய்த பின்னர் அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தியதாகவும் பாதிக்கப்பட்டவரின் மனைவி தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அந்த வார்த்தைகளால் பேசி அவர்களையும் தாக்குதலுக்கு முற்படுத்த போய் எனது கணவருடைய பிராமகளினுடைய போனை நீ வீடியோ எடுக்கிறாயா என்று கேட்டு அடித்துடைத்தார்கள், அடித்துடைக்க முற்பட்டார்கள். அப்போது தாங்கள் உங்களுக்கு எல்லாம் இது கேர் ரைட்ஸ் அந்ததுன்னு சொல்லி எல்லோரும் அவர்களை பேச அந்த ஆத்திரத்தை என் கணவர் மீது தான் திணித்தார்கள். எத்தனையோ தரம் அவரை குதைந்து அடித்து நான் கற்பின் நிறைமாத கற்பிணி என்றும் குறித்தி பார்க்காமல் என்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள். அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்தியுள்ளது எனவும், பாதிக்கப்பட்ட நபரை நேற்று தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் நேரில் பார்வையிட்டு அவரது வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் த. கனகராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில், அவ்வாறானவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. அதன்படி 25 மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை தபால் மூலம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வீடுகளுக்கு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை, எதிர்வரும் 8ஆம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் 8000 பேரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி தபால் மாதிபர் ராஜதரன் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. மாவட்ட செயலக அலுவலகங்கள், தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள், சிரேஷ்ட மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள், சிறப்பு போலீஸ் பிரிவுகள் மற்றும் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நாளை தபால் மூலம் தனது வாக்கினை அடையாளப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நாளைய தினத்திற்கு மேலதிகமாக குறித்த இடங்களில் 6ஆம் தேதியும் தபால் வாக்குகளை அடையாளப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள ஊழியர்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளன. தபால் வாக்குகளை குறித்த திகதிகளில் அடையாளப்படுத்த முடியாத தபால் வாக்காளர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் எதிர்வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் தேதிகளில் தபால் வாக்குகளை அடையாளப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு 712,319 தபால் மூல வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் குருநாகல் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்காளர்களாக 76,977 பேர் தகுதி பெற்றுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை மீண்டும் வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள்.
அனைத்து மருத்துவமனைகளிலும் காவல்துறை மையத்தினை அமைக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் உள்ள மருத்துவமனை மருத்துவ கல்லூரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு ஆணை பிறப்பித்தது. அதன்படி மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தியது. அந்த வகையில் மருத்துவமனை பணியாளர் பாதுகாப்புக்காக ஆலோசனை பாதுகாப்பு என இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும், மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும், மருத்துவமனையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் எனவும், மேற்குறிப்பிட்ட உத்தரவுகளை உடனே அமல்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். காசாவில் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்த 6 பணிய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். பிரதமர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் 2வது நாளாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் ஹமாஸ் பிடியில் இருந்த 6 பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர். பணிய கைதி விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை இச்சம்பவத்துடன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை இங்கிலாந்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 2024 பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இலங்கையின் சமிததுலான் கொடிதுவக்கு வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். 67.3 மீட்டர் தூரம் வரை தனது ஈட்டியை எறிந்து தனது தனிப்பட்ட சிறந்த தூரத்துடன் துலான் எஃப் 44 பிரிவில் தனது முந்தைய உலக சாதனையை முறியடித்து தனது 5வது முயற்சியில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.